ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ருஷி. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? வி ஆல் ஆர் டூயிங் குட். ஸோ ரமலான் வந்து உங்கள் எல்லாருக்குமே எப்படி போயிட்டு இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். எங்களுக்குமே வந்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவுமே சூப்பராக போயிட்டு இருக்குது. ரமதான் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 10 days தான் இருக்குது. ஸோ இந்த 10 days உள்ளுக்கும் எங்களால் எந்த அளவு அமல்களை செய்து நன்மைகளை கொள்ளையடிக்கலுமோ அந்தளவு அமல்களில் ஈடுபட்டு கொண்டே இருப்போம். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவுமே ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். எஸ் நீங்கள் எல்லாருமே தம்ப்னெயிலில் பார்த்த மாதிரி இது வந்து 50K செலிப்ரேஷனுக்குரிய ஒரு வீடியோ தான். இந்த செலிப்ரேஷன் எதுக்காகனு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட டிக்டாக் ஐடி வந்து 50K ஃபாலோவர்ஸை வந்து ரீச் பண்ணிவிட்டு இன்ஷால்லாஹ் ஒரு நாளைக்கு என்னோட யூடியூப் சேனலும் வந்து இது மாதிரி ரீச் ஆகிறதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே நன்றி. இந்த ஒரு ஸ்பெஷலான தருணத்தை செலிப்ரேட் பண்ணுற விதமாக வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக குக் பண்ணலான்னு யோசிச்சிருந்தேன். ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்ள போகிறேன். வழமை போல் கிச்சனுக்குள்ளே வந்ததுமே கஞ்சிக்குரிய அரிசி பருப்பு ரெண்டையுமே ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறமா நான் இஃப்தாருக்கு வந்து ஒரு ட்ரிங்க் கூட ரெடி பண்ணிக்கொள்ள போகிறேன். இது வந்து இன்ஸ்டன்ட் ஃபலூடா மிக்ஸ். இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 சின்ன சின்ன பக்கெட் இருக்கும். அதில் வந்துட்டு 1 ஜெல்லி பக்கெட், அதுக்கப்புறமா மற்றது வந்துட்டு சீனி, கசகசா, வெறும் சில்லி, மேங்கோ ஃப்ளேவர், இது எல்லாமே சேர்ந்த மாதிரியான ஒரு மிக்ஸ் உண்டு. இதை ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நாங்கள் ஜெல்லியை செட் பண்ணிக்கொள்ள வேணும். ஸோ இதுக்காக 500 ml சுடுதண்ணில் வந்து நாங்கள் அந்த ஜெலிக்குரிய மிக்ஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கலந்து விட்ட பிறகு தட்டையான ஒரு பிளேட்டில் ஊற்றி அதை ஆறுனதுமே அதை ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சிட்டோன்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து எங்களுக்கு சூப்பராக ஜெலி செட் ஆகிடும். இந்த ஃபலூடா வந்து ரெடி பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். அதோடய ரெசிபி வந்து பாக்ஸ் பின் பக்கம் வந்து போட்டிருப்பாங்க. ஜெல்லியை செட் ஆக விட்ட பிறகு இது மாதிரி மற்ற பக்கெட்டில் உள்ள எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே 1 லிட்டர் பாலில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அதை அடுப்பில் வச்சு நான் கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இதுக்காக நீங்கள் ஃப்ரெஷ் மில்க் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் மில்க் பவுடரை கரைச்சிட்டு கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி கொதி வந்த பிறகு அடுப்பிலிருந்து கிறக்கி இதை ஆரம்பர ஒரு ஓரமாக வச்சுக்கொள்ளலாம். அதுக்கப்புறமா இஃப்தார் அண்ட் சாருக்கு வந்து நான் இறால் பிரியாணி செய்யலான்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதுக்காக வேண்டிய எல்லா ப்ரீப்ரிப்ரேஷன்ஸையுமே இப்போ செய்து வச்சுக்கொள்ள போகிறேன். பொதுவாகவே நோம்பு டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டின்னருக்கெல்லாம் எதுவும் ஸ்பெஷலாக செய்கிறதே இல்லை. இஃப்தாருக்கு செய்கிற சாப்பாடு வந்து நாங்கள் சாப்பிட்டோம்னு சொன்னால் எங்களுக்கு டின்னர் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ப்ரீப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே செய்து முடித்த கையோடு இறால் பிரியாணி செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்காக நான் 300 கிராம் இறால் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இதை நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு மேரினேட் பண்ணி வேணும். ஸோ க்ளீன் பண்ணி வச்சுக்கிற இறாலில் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், அது கூடவே புதினாவை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 மணித்தியாலத்துலேருந்து 1 மணித்தியாலம் வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகிறதுக்கு விட்டுருங்க. நார்மலாகவே என்னோடய ஹாபிக்கு வந்து பெரிய இறாலை விட சின்ன இறால் வந்து ரொம்பவுமே பிடிக்கும். அதுவும் இது மாதிரியான பிரியாணியெல்லாம் செய்யும்போது 1 வாய் பிரியாணிக்கு 1 இறால் சேர்த்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்து ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போது பிரியாணி செய்கிறதுக்காக வேண்டி ஒரு குக்கரில் 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள்ஸ்பூன் நெய் ரெண்டையுமே சேர்த்து நல்லா ஹீட் ஆகிறதுக்கு விட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடாகினதுமே இதில் 2 ஏலக்காய், 2 கராம்பு, 2 துண்டு பட்டை, 1 அன்னாசி, இப்போ ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து லைட்டாக பொறிஞ்சு வரும்போது நீளவாக்கில் கட் பண்ண 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் ரெண்டையுமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொள்ள வேணும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 2 டேபிள்ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகும் வரை வதக்கி விட்டுக்கொள்கிறேன். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, 2-3 பேஸ் ரம்பை, கொஞ்சமாக புதினா இலை, கட் பண்ணி வச்சிக்கிற 2 தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்து தக்காளி ஸ்மாஷ் ஆகிற வரை வதக்கி விட்டுக்கொள்ள வேணும். அளவுக்கு வதக்கி விட்ட பிறகு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகும் வரை நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம். மசாலாத்தூளோட பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நாங்கள் மேரினேட் பண்ணி வச்சுக்கிற இறால் இது கூட சேர்த்து 1-2 மினிட்ஸ் வரைக்குமே நல்லா வதக்கி விட்டு கொள்ளலாம். இந்த அளவுக்கு நாங்கள் நல்லா வதக்கி விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவு தண்ணி, தேங்காய்ப்பால் ரெண்டையுமே சேர்த்துக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி 2 கப் அரிசி எடுத்துக்கிறேன். அதனால் வந்துட்டு 2 கப் தேங்காய்ப்பால், 1 கப் தண்ணி, 2:3 ரேஷியோவில் நான் தண்ணி தேங்காய்ப்பால் சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு லைட்டாக ஒரு கொதி வரும் வரை வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி
மாதிரி கொதி வந்த பிறகு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கிற பாஸ்மதி அரிசி எடுத்து அதில் சேர்த்துட்டு அதை வந்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாங்கள் லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அண்டலவா ஒரு 10 மினிட்ஸ் வரைக்குமே நீங்கள் லோ ஃப்ளேமில் வைக்கும்போது லைட்டாக விசில் வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரில் லிட்டை வந்து ஒரு 10 மினிட்ஸ் வரைக்குமே ஓப்பன் பண்ணாமல் வைங்க. பிரியாணிக்கு சைட் டிஷ்ஷாக வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி பண்ணி கொள்ள போகிறேன். இதுக்காக வேணும் க்ளீன் பண்ண மீனில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கொள்ள போகிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி 10 மினிட்ஸ் கழிச்ச பிறகு பார்த்திங்கன்னு சொன்னால் ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பிரியாணி வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சுது. நாங்கள் சேர்த்த மசாலா அதுக்கப்புறமா இறால் எல்லாமே வந்து இது மாதிரி மேலே தான் இருந்துச்சுது. இதனால் இதை வந்து லைட்டாக கலந்து விட்டு கொள்ள வேணும். ஃபைனலாக ரொம்பவும் குயிக்காக ரொம்பவுமே சூப்பரான இறால் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக இதை உங்கள் வீட்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். பிரியாணி செய்து முடித்த கையோடையே பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு மைதா வச்சு ஒரு பன் ஒன்று ரெடி பண்ணி கொள்ள போகிறேன். இதுக்காக ஒரு பெரிய பவுலில் 3 அவிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இது மாதிரி கையால் மசிக்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் பிளெண்டரில் சேர்த்துட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு எடுத்த பிறகு இதில் வந்துட்டு 1 டீஸ்பூன் சீனி, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் ஈஸ்ட், இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டு கொள்ள வேணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இது கூடவே 2 கப் மைதா, 1 முட்டை சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொள்ளலாம். இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு தண்ணி தேவைப்பட்டுச்சின்னு சொன்னால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கையால் பிசைஞ்சு ஒரு சாஃப்டான டோவாக ரெடி பண்ணி கொள்ள வேணும். இந்த மாதிரி டோவை ரெடி பண்ண பிறகு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணி அது டபுள் சைஸ் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஒரு ஓரமாக இதை வச்சுட்டு நாங்கள் பண்ணுக்கு தேவையான ஃபில்லிங்ஸை வந்து ரெடி பண்ணி கொள்ளலாம். ஃபில்லிங்ஸ் வந்து உங்களுக்கு விரும்பின மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கொள்ளலாம். நான் வந்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண சிக்கனை சேர்த்து சிக்கன் வந்து லைட்டாக ஃப்ரை ஆகும்போது கட் பண்ணி வச்சுக்கிற பெரிய வெங்காயம் கறி கொச்சிக்க கூடவே கொஞ்சமாக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கொண்டேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போனதுக்கு பிறகு 1/2 டீஸ்பூன் கட்டர்தூள், கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இது எல்லாத்தையுமே சேர்த்து விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னு சொன்னால் எங்களோட ஃபீலிங்ஸ் வந்து ரொம்பவுமே சூப்பராக ரெடி ஆகிடும். நாங்கள் ரெடி பண்ண டோ வந்து டபுள் சைஸ் ஆகினதுக்கு பிறகு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அதில் உள்ள ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி கொள்ள வேணும். அதுக்கு பிறகு நாங்கள் எந்தளவு சைஸுக்கு பன் ரெடி பண்ண போகிறோமோ அந்தளவுக்குரிய டோவை மட்டும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கையில் வச்சு தட்டிட்டு நடுவில் ஃபில்லிங்ஸை வச்சு கவர் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும். இந்த மாதிரி மிச்சமிக்கிற எல்லா டவுலையுமே பண்ணை ரெடி பண்ணி எடுத்த பிறகு இதை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஃப்ரை பண்ணி எடுக்கிறது விருப்பம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஓவனில் வச்சு கூட எடுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஸ்டீமரில் வச்சு அவிச்சு கூட எடுக்கலாம். ஸோ அவ்வளவு தான் ஃபைனலாக ரொம்பவும் சிம்பிள் அண்ட் சூப்பரான உருளைக்கிழங்கு பன் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ இந்த ரெசிபியையுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வச்சுருந்த ஜெல்லியுமே வந்து நல்லா செட் ஆகிடுச்சு. ஸோ அதை வந்து பீஸ் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இஃப்தாருக்குரிய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே செய்ய வேணும். ஸோ எங்களோட 50K செலிப்ரேஷன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ரொம்பவுமே சிம்பிளாகவே முடிஞ்சுது. ஸோ ஃபைனலாக 2 சிம்பிள் அண்ட் சூப்பரான ரெசிபிஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸை உங்களுக்கு உடனே பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது மாதிரியான இன்னும் நிறைய ரெசிபி வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வர காத்திருக்குது. ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோவை இறுதி வரை பார்த்துட்டீங்கிற உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அண்டில் தென் டேக் கேர், பை பை.